நம்முடைய கருத்து வந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தி அவருடைய பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருடைய கருத்து நம்ம கருத்து ஒன்று போல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு அன்பர் வந்து எனக்கு அவருடைய புக்கை கொஞ்சம் படித்து பாருங்களேன்னு சொல்லி கொடுத்தாரு. அது தரிசியமே படித்து பார்த்தேன். அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், என்ன நிறைய தேடி எங்கெங்கெல்லாமோ ஓடி, ஒரு கார் ஓடி வேகமாக ஓடி சடன் பிரேக் போட்டான்னு சொன்னால் ஸ்கிட் ஆகும் அல்லது ட்விஸ்ட் ஆகி திரும்பங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா இதே மாதிரி தான் ஓடி ஆடி ஏதோ ஒன்று பண்ணி அப்படி ட்விஸ்ட் ஆகிட்டார். அவர் அப்படியே கம்ப்ளீட்டாக புரண்டுட்டார். ஒரு நிறைய வெடிப்புகள் நீட்டு அவர் சொல்கிறாரு. அதனால் யார் எதை கேட்டாலும் ஒரு வெடித்து செதற மாதிரி என்ன ஒன்று சொல்கிறாரு. அவர் சொல்கிறது எதுவும் தப்பு கிடையாது, பட் இருந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு அது புரியுமான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியல. இப்போ நம்ம கருத்து என்னன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம வார்த்தையாக்கி சொல்கிறோம். இப்போ நம்ம கருத்தில் வந்து அவர் கருத்துக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லி சொன்னால், ஒரு கார் வந்து ஸ்கிட் ஆகி கிடந்ததுன்னு சொல்லி சொன்னால் சக்கரம் மேலே போயிடும். ஸ்டீரிங் ஆப்ரேட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆக்சிலேட்டர் கொடுக்கலாம், ஸ்டீரிங் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் அது வந்து காருடைய மூமெண்ட்டை அது ஒன்றும் பண்ணாது. இப்போ அதே நேரத்தில் கார் வந்து ட்விஸ்ட் ஆகி திரும்ப நைட்டுன்னு சொல்லி சொன்னால் ஸ்டீரிங்கும் பயன்படுத்திக்கலாம், ஆக்சிலேட்டரையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம கதை அப்படி தான், திரும்பிட்டோம் ஒரு இடத்துல, ஏதோ ஒரு இடத்துல ஸ்கிட் ஆகி திரும்பிட்டோம், சடன் பிரேக் போட்டு அப்ளை பண்ணி திரும்பிட்டோம். இப்போ நமக்கு வந்து ஸ்டீரிங்கும் பண்ண வேலை செய்யுது, பிரேக்கும் வேலை செய்யுது, ஆக்சிலேட்டரும் வேலை செய்யுது. அதனால் நம்ம வந்து நம்மளை நோக்கி வர்றவங்களுக்கு அதை வந்து கொஞ்சம் கன்வே பண்ண முடியுது. ஜேகே அவர் வந்து யுஜி கிருஷ்ணமூர்த்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெடித்து செதற மாதிரி தான் அவருடைய வார்த்தைகள்லாம் இருக்குது. அவருடைய சொல்கிற வார்த்தைகள் உண்மை தான், பட் இருந்தாலும் யாரையுமே ரீச் அடைய செய்து அடைய வச்சு அவங்கள மாற்றுறதுக்கான ஸ்கோப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா அங்கே வந்து காரு தலைகளை மாறிட்டுன்னா என்னாகும், சக்கரம் இருக்கும் ஆனால் அது ஆகாயத்தை பார்த்துருக்கும், பிரேக்கையும் யூஸ் பண்ண முடியாது, ஆக்சிலேட்டரையும் யூஸ் பண்ண முடியாது, ஸ்டீரிங்கும் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் அவருடைய ஃபிலாசபி இருக்குது. அதனால் அதை படித்தது மூலமாக எனக்கு அப்படி தான் புரிஞ்சுது. ஓரளவு அது கூட முழுசும் படித்து முடிக்க முடியலை, ஓரளவு முக்கால்வாசி படித்ததுலேயே அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு என்னங்கிறது, அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் கரெக்டு தான். இருந்தாலும் அதை முழுமையாக அப்படி எடுத்து, அதனால் யாருமே அதை எடுத்து அதை படித்தும் கூட பாதிக்கப்பட வேண்டாம். அதை நம்ம ஒரு ஆர்கனைஸ்டாக நம்ம தெரிஞ்சுக்கிடணும்னு சொன்னால், நாம் என்ன சொல்கிறோங்கிறத கூட நீங்கள் ஆர்கனைஸ்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறதுக்கான வழியாக இருக்கும், நம்ம புரிய வேண்டியதெல்லாம் புரியறதுக்கான வழியாக இருக்கும்.